அப்புறம் இந்த ஸ்தலத்துக்கு என்ன சில சிறப்பு அப்படின்னா, இந்த சுவாமிக்கு பேர் பிரணவ வியாகிரபுரீஸ்வரர். பிரணவம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் ஓம் அப்படிங்கிற எழுத்து தான் பிரணவம். அந்த பிரணவ வியாகிரபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேருக்கு தகுந்தது போல வியாகிரபுரி அப்படிங்கிறதுக்கு புலியூர், வியாகிரபுரீஸ்வரர் அப்படிங்கிறதுனால புலியூருங்கிற பெயர். பிரணவத்துக்கு உள்ள பெயராக ஓம், அதனால ஓமாம் புலியூர். அப்புறம் இன்னொன்னும் சொல்லப்படுறது, இந்த தலத்தில் சுவாமி அம்பாளுக்கு பிரணவத்துடைய ரகசியத்தை உபதேசித்தார். பிரணவத்துக்கு என்ன மகிமை, அதுக்கு என்ன அர்த்தம், அகார உகார மகார அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கள் உடையதாக இருக்கிற அந்த பிரணவம் தான் வேதத்துடைய ஜீவன் போல இருக்கு. சில தபசிகள்லாம், சில யோகிகள்லாம், ஞானிகள்லாம் இந்த ஓம்ங்கிற மந்திரத்தையே ஜபிச்சுட்டு இருக்கிறவா அப்படின்னு திருமுறைகளில் வருது பேர். அப்படி நமசிவாயம் அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை விட ஓம்காரம் உயர்ந்ததாக ஆனதா அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் நம்ம பண்ணி பார்க்குற போது, அந்த ஓம்ங்கிறது வேதத்துடைய ஒரு சாரமாக, வேத மந்திரங்களோட சேர்த்து சொல்லக்கூடிய சாரமாக இருக்கு. ஹர ஓம், ஹரி ஓம், ஓம் சக்தி அப்படி இந்த ஓம்கார மந்திரத்துடைய பொருளை உமாதேவியாருக்கு பரமேஸ்வரன் உபதேசித்த இந்த தலத்துக்கு திரு நாவுக்கரசர் ஒரு பதிகம் முழுக்க பாடியிருக்கார். அதில் இருக்கிற ஒரு முதல் மூணு பாடலை இன்னைக்கு கருத்தில் எடுத்துட்டு அனுபவிக்கப்படும். ஆறாறு மூவிலை வேல் அங்கயானை அலை கடல் நஞ்சு அயின்றானி அமரரே தும் ஏறாறும் அதி பொதியும் சடையினானே எழு பிறப்பும் என ஆளாவுடையான் தன்னை ஊராறும் படனாகம் மாட்டுவானே உயர் புகழ் சேத்தரு ஓமாம்புலியூர் மண்ணும் சீராறும் வடதளியல் செல்வன் தன்னை சீராறும் வடதளியல் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினே. இந்த வாக்கியம் கடைசி வாக்கியம் என்ன தலத்தில் இருக்கார். தலத்துக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, ரெண்டு தட்சிணாமூர்த்தி இருக்கார். இந்த பிரணவத்தை அம்பாளுக்கு உபதேசம் பண்ண தட்சிணாமூர்த்தியாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் ஒரு தனி சன்னதியில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சுவாமி இருந்து அனுகிரகம் பண்ணுறார் தட்சிணாமூர்த்தியாக. அப்படி ஒரு ஆச்சரியமான தலம். ஆதியான் அரி அயன் என்று அறிய ஒன்னா அமரர் தொழும் கழலானே அமரன் தன்னை சோதிமதி கலை தொலைய தக்கன் எச்சன் சுடர் இரவி அயில் எயிர் தொலைவித்தானை ஓதி மிக அந்தனர்கள் எரி மூன்று ஓம்பும் உயர் புகழார் தரும் ஓமாம் புலியூர் மண்ணுமோ திதில் திரு வடதளி என் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. ரொம்ப நாள் நான் மீனாக்கிட்டேன்.